அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் டிடிஹெச் செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் டிடிஹெச்சுக்குன்னு தனியாக ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு முன்னாடியே நான் 4 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5வது வீடியோ. ஸோ இந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸான நீங்கள் ஆதரவு தாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பல இன்ட்ரெஸ்டிங்கான டிடிஹெச் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலில் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டிடிஹெச்சில் யூடியூப் சேனலில் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தகவல்கள் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனல். ஸோ நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனல் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து, அதாவது கேபிள் தோன்றிய காலத்திலிருந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரைக்கும் இந்த சேனல் எவ்வளவோ வளர்ச்சிகளை பார்த்துருக்கு. ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ் யூசர்ஸ் இனிமேல் பார்க்க முடியாது. ஸோ நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனல் அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு டிடிஹெச் யூசர் அப்படின்னா உங்களோட ரிமோட்டில் லாங்குவேஜ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலை வச்சு நீங்கள் தமிழில் வச்சா மட்டும்தான் தமிழ் லாங்குவேஜ் உங்களுக்கு வரும். ஸோ இனிமேல் இந்த நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலை நீங்கள் தமிழில் பார்க்க முடியாது. ஸோ தமிழ் மட்டும் இல்லைங்க, தெலுங்கு லாங்குவேஜும் நிறுத்திட்டாங்க. ஏற்கனவே Sony 6 பார்த்தீங்கன்னா WWSO அந்த Sony 6 போடும்போது தமிழ் லாங்குவேஜ், அதாவது தமிழ் கமெண்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் ரீசெண்டாக நிறுத்திட்டாங்க, என்ன காரணம் அப்படின்னு தெரியல. அடுத்ததாக ஜி தமிழ், சன் டிவி, விஜய் டிவி போன்ற முன்னணி தொலைக்காட்சி நிறுவனங்களில் அவங்களோட ஃப்ரெஷ் சீரியல்ஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது போன 27 தேதியிலிருந்து இந்த ஃப்ரெஷ்ஷான சீரியல்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ரிப்பீட்டட் சீரியல்ஸை போட்டுட்டு இருந்தாங்க, அதாவது பழைய சீரியல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த July 27, அதாவது போன July 27 முதல் உங்களுக்கு அபிமான தொலைக்காட்சிகளில் என்னென்ன சீரியல்ஸை நீங்கள் பார்க்குறீங்களோ அனைத்து விதமான சீரியல்ஸும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே பார்த்துக்கலாம். அடுத்ததாக டிஸ் டிவியில் பார்த்தீங்கன்னா 11 சேனல்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த 11 சேனல்ஸில் 3 தமிழ் சேனல்களும் அடங்கும். ஸோ இதை பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். அந்த வீடியோ நீங்களும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக டாடா ஸ்கைல பார்த்தீங்கன்னா 5 சேனல்ஸை நீக்கியிருக்காங்க. ஸோ இந்த 5 சேனலில் ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா தமிழ் சேனல். ஸோ இதை பற்றியும் நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணிட்டேன். அந்த வீடியோ நீங்களும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஜி திரை பற்றி பார்க்கலாம். ஜி திரையானது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, அது ஒரு புதிய சேனல். அதாவது நீங்கள் கேடிவி பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி 24 மணி நேரமும் திரைப்படங்களை ஒளிபரப்பக்கூடிய ஜி நெட்வொர்க்குக்கு சொந்தமான ஒரு தமிழ் சேனல், இதுதான் ஜி திரை. இந்த ஜி திரையானது இப்போது வளர்ந்துக்கிட்டே வருது, அதாவது கீழே இருந்தது ஸ்டார்டிங்கில், இப்போ கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டு இருக்கு. டிஆர்பி ரேட்டிங்கில் அவங்க புதிய உச்சத்தை தொட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஜி திரை பார்த்தீங்கன்னா போன 28 வாரத்தில் அருமையான டிஆர்பியை அவங்க வச்சுருக்காங்க. ஸோ டிஆர்பியில் முன்னேறிக்கிட்டே வராங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஜி திரையோட சேனல் பங்கு பார்த்தீங்கன்னா 20% வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உயர்ந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அட்வர்டைசர் வந்து சேருவாங்க. அடுத்ததாக ஆல் டிடிஹெச் கம்பாரிசன் வீடியோ, அதாவது எந்தெந்த டிடிஹெச்சில் என்னென்ன தமிழ் ஹெச்டி சேனல்ஸ் வருது அப்படின்ற முழுவித தகவலோட நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நியூஸ் செக்மெண்ட் ஆனது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.